ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாய் வீட்டில் செய்கிற நெய் சாதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே பாய் வீட்டு பிரியாணி போட்டிருந்தப்பவே நான் சொன்னேன், எங்கள் ஆண்டி வந்து அந்த நெய் சாதமும் ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்க செய்கிறதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சது இது, அதுவும் அது கூட வைக்கிற தால்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் அவங்க செய்கிறப்பன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வந்து அவங்க இந்த 40 days நோம்பு இருப்பாங்க இல்லையா, அதில் 27ஆம் கிழமைன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கொண்டாடுவாங்க. அந்த டைமில் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க அப்புறம் ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு போடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய அமௌண்ட்லேயே செய்வாங்க. ஸோ நேற்று தான் அதை செஞ்சாங்க, அதனால் அதை வந்து நான் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் அதில் வந்து என்னால் ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியலை. அதே மாதிரி தால்ஷா அவங்க செஞ்சப்போ நான் எடுக்க முடியல, பிகாஸ் தால்ஷா அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கே போனேனே. ஸோ அதனால் தால்ச்சா செய்கிறத எடுக்க முடியல. பட் நெய் சாதமும் அதுக்கு வந்து மட்டன் கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க, மட்டன் குழம்பு மாதிரி, அது ரெண்டுமே எடுக்க முடிஞ்சுது. நெய் சாதம் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னால் எடுக்க முடியல, அரிசி போட்டு கொதி வர வரைக்கும் என்னால் எடுக்க முடிஞ்சுது, அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும் எனக்கு கோல்டுன்னு சொல்லிட்டு. பட் ஃப்ளவினுக்கும் வந்து கோல்டன் ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த சாதம் எல்லாம் செய்ய ரொம்ப டைம் ஆச்சு ஆனால் இதை செய்யறதுக்கு, ஏன்னா லார்ஜ் அமௌண்ட்டில் இவங்க செஞ்சாங்க. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறப்போ ஃப்ளவின் வந்து மம்மி தான் வச்சுருந்தாங்க. அவன் ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க முடியல. அப்புறம் அவனை ரொம்ப அழுவச்சா திரும்பவும் ரொம்ப சளி பிடிச்சி ஜுரம் வரும்னு சொல்லிட்டு, சரி சாதம் போடுற வரைக்கும் தான் என்னால் இருக்க முடிஞ்சுது, அதுக்கப்புறம் முடியல. ஸோ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க அதை ஃபுல்லாக போடாததுக்கு. ஐம் ரியலி சாரி. ஆனால் என்னென்ன அதில் லாஸ்ட்டாக போட்டாங்கன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க நம்ம என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அதை பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ அரிசி வந்து ஒரு 7 கிலோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 24 கேரட் இந்த பிரியாணி அரிசி தான். ஸோ இது அந்த பெரிய படியால் 7 படி எடுத்துருக்காங்க, அப்படின்னா ஒரு கிலோ அது. ஸோ இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து சபினாலாம் தடவி அடுப்பு மேலே வச்சாச்சு. எண்ணெய் வந்து 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்காங்க, 7 கிலோக்கு 3 லிட்ரு எண்ணெய். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேக்கெட் பிரித்து ஊற்றுறாங்க. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி செய்கிறப்பே சொல்லியிருந்தேன், எண்ணெயும் நெய்யும் வந்து நிறையவே போடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே அதில் வதங்கி வரப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் அது, அதனால் எண்ணெய் நிறையாவே ஊற்றுவாங்க. ஸோ 3 லிட்டர் எண்ணெய். இந்த பாத்திரம் சூடாகிறதுக்கு தான் வந்து டைம் ஆச்சு, ஏன்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த பாத்திரமே, அதனால் அடிபிடிக்காமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சாதம்லாம். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அது எவ்வளோ தான் விறகு அடியில் வச்சாலுமே அது ரொம்ப டைம் ஆச்சு சூடேறதுக்கு, எண்ணெய் சூடேறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ நெய் வந்து 6 லிட்டர் நெய் ஊற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 1/2 லிட்டர், லாஸ்ட்டில் அந்த முடிக்கும் போது 1/2 லிட்டர் நெய் ஊற்றுனாங்க. ஸோ இது வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே வந்து தண்ணியில் நினச்சி கொஞ்சம் 5 மினிட்ஸ் அதை ஊற வச்சுருந்துட்டு, அதுக்கப்புறமா வெறும் அந்த இலைகள் அந்த மசாலாஸ் மட்டும் போட்டாங்க. அந்த தண்ணி ஊற்றக்கூடாது, கீழே ஊற்றிடணும். வெறும் அந்த மசாலாஸ் மட்டும் போட்டு அது வெடிச்சதும் வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் வந்து 5 கிலோ வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா எண்ணெயில் குளிப்பாட்டி அதை வதக்கி எடுக்கிறாங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் அதை வெயிட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வச்சாங்க, ஏன்னா ரொம்ப நிறையா இருக்குது, அதுவும் பாத்திரமும் சூடேறதுக்கு டைம் ஆகுதுன்றதுனால மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி அதை வதக்கி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வேக வைக்கிறதுக்கு உப்பு அதெல்லாம் எதுவுமே இப்போ போடலை, லாஸ்ட்டாக தான் அவங்க போட்டாங்க உப்பு எல்லாமே, ஏன்னா அது கவுண்டிங், அந்த ஒரு படிக்கு ஒரு பிடி அப்படின்ற கணக்கில், ஒரு பிடினா நம்ம கையால் ஒரு பிடி அளவுக்கு உப்பு எடுத்தாங்க. ஸோ 7 பிடி போட்டாங்க உப்பு. ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டதும், ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இந்த கரண்டி வச்சது, இது பேர் துடுப்புன்னு சொன்னாங்க, அது மரத்தில் இருந்துச்சு. ஸோ இது வச்சு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரண்டினா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கிண்டவும் கஷ்டமாக இருக்கும், சூடு ஏறிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வச்சு பண்ணாங்க. ஸோ இதான் எங்கள் அங்கிள், அவரும் வந்து கிண்டிகிட்ருக்காங்க. பட் மசாலாஸ் எல்லாம் போட்டது வந்து எங்கள் ஆண்டி தான், அங்கிள் வந்து சும்மா கிண்டிகிட்ருந்தார். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க பாருங்கள், இது வந்து பூண்டு, அப்புறம் இஞ்சும் போடுவாங்க. எவ்வளோ எந்த அளவுக்கு அவங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போடுறாங்கன்னு பாருங்கள், அதனால தான் அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வருது. ஸோ இதை வந்து ஜெனரஸ் அமௌண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய நம்ம போட்டோன்னா அது கண்டிப்பாக நல்லா டேஸ்ட் வரும். நம்ம வந்து பாதி பாதியாக காட்டி காட்டி எடுத்தோன்னா அது கண்டிப்பாக அந்த அவங்க செய்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் வராது.
ஸோ இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாமே லார்ஜ் அமௌண்ட்டில் தான் போடுவாங்க. இப்போ தக்காளி வந்து 3 கிலோ தக்காளி போட்டிருக்காங்க, 5 கிலோ வெங்காயம், 3 கிலோ தக்காளி போட்டிருக்காங்க. புதினா கொத்தமல்லியும் பாருங்கள் நிறையவே போடுறாங்க, அது ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே புதினா கொத்தமல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்மெல்லு, அது போட்ட உடனே அதோடய ஸ்மெல்லு நல்லாவே வருது. ஸோ இப்போ இது எல்லாமே வெங்காயத்தில் நல்லா, சாரி, எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தால் அவ்வளோதான், வேறு எதுவுமே இந்த வந்து நெய் சாதத்தில் கிடையாது. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரியாணியில் போடுற மசாலாஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் எப்போவுமே அவங்க போடுவாங்க, பட் இன்றைக்கி அவங்க போடலை. பிகாஸ் இதில் கறி குருமா எப்பவுமே தால்ஷா மட்டும் வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி டைமில் இதில் பச்சை மிளகாய் போடுவாங்க. இன்றைக்கி வந்து கறி குருமாவும் வச்சதுனால இதில் பச்சை மிளகாய் போடலை. அப்புறம் வந்து தண்ணி, அதாவது ஒரு ஒரு படிக்கு வந்து 2 படி தண்ணி, எதால் எடுக்கிறோமோ அதில் 2 தண்ணி இல்லையா, அதனால 7 எடுத்தாங்க. ஸோ அதில் டபுள் அமௌண்ட் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஸோ போட்டுட்டு இப்போ வந்து 7 கை உப்பு போடுவாங்க பாருங்கள், அதாவது ஒரு பிடி அப்படின்னு சொல்லிட்டு கை அளவுக்கு. ஸோ 7 அளவுக்கு போட்டிருக்காங்க, சும்மா லைட்டாக, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தண்ணிக்கு. அவ்வளோதான், இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து ஏற்கனவே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருந்தாங்க. அரிசி வந்து ரொம்ப நேரம்லாம் ஊறல, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறியிருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த அரிசியும் எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே போட்டாச்சு. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வந்து ஒரு அந்த மூடியை வச்சு மூடி விட்டாங்க. மூடிட்டு ஒரு இது அது அந்த சூடேறதை நேரம் வரைக்கும் தான், இந்த பாத்திரம் பெருசாக இருக்கிறதுனாலையும் அதில் செய்கிற அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் தான் டைம் ரொம்ப ஆச்சு. பட் நம்ம கம்மியான அமௌண்ட்டில் செஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு 5 to 10 minutes போதும் அதை மூடி வச்சுருந்தா. ஸோ இது மாதிரி அரிசியை போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் அதை விட்டு மூடி வச்சுருந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ கொதி வந்த வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதை மூடி வச்சுட்டாங்க, தம்லாம் வைக்கலை. கொஞ்ச நேரம் அந்த அரிசி வந்து 1/2 வேகிற அளவுக்கு அதை மூடி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அதை திறந்து இன்னும் கொஞ்சம் 1/2 லிட்டர் அளவுக்கு நெய், 1/2 லிட்டர் தயிர் அதில் ஊற்றுனாங்க, அவ்வளோதான். அதை ஊற்றிட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை மூடி போட்டு மேலே வந்து அடியில் இருந்த கறி இருக்கும் இல்லையா, வெறுகுடைய கறி, அந்த கறி கட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த மூடி மேலே போட்டு தம் வச்சுட்டாங்க. அது ஒரு 10-15 minutes வரைக்கும் தம்மில் இருந்தது, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது இந்த நெய் சாதத்தில். சூப்பராக கமகமான அந்த பட்டை கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது மட்டும்தான் அதோடைய ஸ்மெல்லு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவையே இல்லை, வெறும்னே அதை சாப்பிட்டாவே கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து அவங்க மட்டன் குருமா வச்சாங்க, ஸோ அதுவும் தால்ஷாவும் வச்சாங்க, தால்ஷா என்னால் எடுக்க முடியல. ஸோ மட்டன் குருமா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து அவங்க ஃபஸ்ட்டு தால்ஷா செஞ்சுட்டு மட்டன் குருமா செஞ்சுட்டு இன்னொரு அடுப்பில் தான் சைட் பை சைட் கீ ரைஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் தான் கரெக்டாக நான் ரீச் ஆனேன். அப்போ அவங்க வந்து பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டதுக்கப்புறம் தான் நான் போனேன், நெஞ்சி பூண்டு போடுறப்போ தான். ஸோ அதுலேருந்து நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மட்டன் வந்து 5 கிலோ மட்டன், அதுக்கு வந்து 3 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 10-11 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நம்ம நம்மளுடைய இஷ்டம் தான், நிறைய போடணும் பட். ஸோ இத்தனை அளவுன்றது தெரியல எனக்கு. அப்புறம் வந்து தக்காளி வந்து 2.5 கிலோ தக்காளி போட்டிருக்காங்க. இப்போ மசாலா பாருங்கள், தனி மிளகாய் தூள் வச்சுருக்காங்க, அப்புறம் கொத்தமல்லி தூள். ஸோ இது எல்லாமே நிறைய தான், இத்தனை ஸ்பூன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, பிகாஸ் இது லார்ஜ் அமௌண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய டேபிள் ஸ்பூன் கணக்கெலாம் எனக்கு தெரியல அதில். ஸோ இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு அமௌண்ட் எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா இல்லையா, அவங்க வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணது, மிளகு, சீரகம், கொஞ்சம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்ச தூள் அது. அப்புறம் மஞ்சள்தூள் இது எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி போட்டாங்க, அது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாஸ் எல்லாத்துலேயும் அதை போட்டிருக்காங்க. தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், பிரியாணி மசாலா இது போட்டு மஞ்சள்தூள் போட்டு இது நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் அதை வதக்குறாங்க. இப்போ வந்து கறியை வந்து நல்லா குக்கரில் வேக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 2-3 குக்கரில் வேக வச்சுருக்காங்க, அது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இதில் போட்டிருக்காங்க. இப்போது கறியுமே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள், கொஞ்சோண்டு மிளகாய் தூள், மஞ்சள்தூள், லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்காங்க. அந்த தண்ணியோடையவே இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டு அதில் வேக வச்சுருந்தாங்க. இப்போ தண்ணியோடு அதில் ஊற்றிட்டு
உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக, அதாவது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டாக வெட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெட்டி பெரிய பெரிய பீஸாக அதில் வந்து போட்டாங்க. போட்டுட்டு அந்த கறியோடவே சேர்ந்து அது வேக வச்சுருக்காங்க இப்போது. ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஏற்கனவே கறி வெந்துருச்சு, அந்த உருளைக்கிழங்கு வெந்து அந்த குருமா வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் மாறணுன்றதுக்காக, அந்த பச்சை வாசனை மாறுறதுக்காக அதை கொதிக்க வைக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா அவங்க ஊற்றலை, அந்த கறியில் இருந்த தண்ணியை தான் அது, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. ஸோ கறியில் இருந்த தண்ணி மட்டும்தான். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு நான் தண்ணி அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணி போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவங்க கட்டியாக கொஞ்சம் கிரேவி டைப்பில் செய்யலான்றதுக்காக இப்படி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. இது மேலே வந்து புதினா கொத்தமல்லி போட்டிருக்காங்க. போட்டு இதை வந்து கிண்டி கிண்டி விட்டு அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தான். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றுறாங்க. ஒரு மூணு தேங்காய் அளவுக்கு அரைச்சாங்க, பட் வந்து ஒரு ரெண்டரை தேங்காய் அளவுக்கு தான் ஊற்றிருக்காங்க. ஸோ மீதியை வந்து தால்ச்சாவில் ஊற்றிட்டாங்க. தால்ச்சா செஞ்சு வச்சுட்டு லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம் ஊற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து தேங்காய் லைட்டாக ஊற்றிட்டு அதோடைய அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்து அந்த இதில் வெறுகெல்லாம் எடுத்துட்டு அந்த அனலில் அது கிடக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அனலில் வந்து அது அப்படியே கிண்டி விட்டு அதை மூடி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், மட்டன் குருமாவும் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நான் அதை வந்து எடிட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு சீக்கிரமாக தெரியுது, பட் அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பிகாஸ் லார்ஜ் அமௌண்ட்டில் செஞ்சாங்க இல்லையா. ஸோ இதுதான் தால்ஷா, அவங்க செஞ்சு வச்சுருந்தது, நான் அதை காட்டுறேன். இதில் வந்து கத்திரிக்காய், மாங்காய், கேரட்டு, அப்புறம் கறி வாங்குறப்பே கொழுப்பு தனியாக கேட்டு வாங்குவாங்க, அதுதான் இதில் வந்து மெயினே, மெயின் பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் அது. ஸோ தால்ஷா அவ்வளோதான் இதில். இதில் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போடுவாங்க, பட் அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தால்ஷா. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது வீடியோ போடுறேன். அவ்வளோதான், நம்ம கீ ரைஸ் அண்ட் மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பட் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு சாரி. அப்புறமா ஃப்ளவி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.